கருப்பு தங்கம் விளையும் தேயிலை தேசத்தில் பல அரசியல் தலைமைகள் உருவாகினாலும் அரசியல் சாணக்கியமிக்க இலங்கை அரசியலில் தனித்துவமாக விளங்கியவர் அரசியல் மேதை அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள். இலங்கையின் அரசியலில் தீர்மானிக்கும் சக்தியாகவும் இலங்கை அரசாங்கத்தில் தீர்மானிக்கும் சக்தியாகவும் ஏன் கிங் மேக்கராகவும் செல்லமாக அழைக்கப்பட்டவர். இலங்கை இந்திய அரசியல் உறவிலும் பிதாமகனாக இருந்து சாதித்தவர் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களின் அரசியல் பின்னணியிலிருந்து இலங்கை அரசியலில் முன்னணியாக திகழ்ந்தவர் அமரர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள். இவரின் நாமத்தை உச்சரிக்காத உதடுகளே இல்லை எனலாம். வேகம், விவேகம், சாணக்கியம், துணிச்சல் என்பவற்றுக்கு சொந்தக்காரர் அமரர் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள். அமரர் சௌமியமூர்த்தி ராமநாதன் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் மலையக பெருந்தோட்டத்துறை சார் மக்களின் தலைவனாக, மலையக மக்களின் உளவியல் வளமாக தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொண்டவர் மறைந்த தலைவர் அமரர் ஆறுமுகன் தொண்டமானவர்கள். அவர் மறைந்து ஓரானாலும் இன்னும் மலையக மக்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மறைக்கவோ மறுக்கவோ முடியாத உண்மை. 1964 May 29 பிறந்த இவர் கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவர் ஆவார். மலையகத்தின் மூத்த அரசியல் தலைவரும் தொழிற்சங்க தலைவருமான மறைந்த அமரர் ஆறுமுகம் தொண்டமானவர்கள் 26 கால பாராளுமன்ற அரசியல் அனுபவம் கொண்டவர். 1985 மறைந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களின் பிரத்யேக செயலாளராக அரசியல் பிரவேச செய்த இவர் 1990 இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இணைந்து தன்னை செயற்பாட்டு அரசியலில் ஈடுபடுத்தி கொண்டவர். 1994 முதல் தடவையாக நுவரெலியா மாவட்டத்தில் 74,000 வாக்குகள் பெற்று பாராளுமன்ற பிரவேசம் செய்தவர். 2020 May 26 அவர் இறக்கும் வரையிலும் பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக தொடர்ந்தும் பதவி வகித்தவர். முன்னாள் ஜனாதிபதிகளான கௌரவ சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அம்மையார், கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்கள், முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆகியோரினுடைய அமைச்சரவையிலும், இந்நாள் எங்களுடைய ஜனாதிபதி மாண்புமிகு கோத்தபாய ராஜபக்ச அவர்களின் அரசாங்கத்திலும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக பதவி வகித்தவர். அது மட்டுமல்லாமல் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதி செயலாளராக, பொது செயலாளராக, தலைவராக பல்வேறு சேவைகளை மலையக மக்கள் சார்பாக செய்தவர் அமரர் ஆறுமுகன் தொண்டமானவர்கள். மலையக மக்களுக்காக பாராளுமன்றத்தின் உள்ளேயும் வெளியேயும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவர். மலையக மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் துணிந்து குரல் கொடுத்து வந்தது மாத்திரமன்றி அவர்களுக்கு பாதுகாவலனாகவும் இருந்தவர். தன் மீதான அத்தனை விமர்சனங்களையும் மிக சாதாரணமாக எதிர்கொண்டவர். இவர் மலையக மக்கள் மீது கொண்டிருந்த அன்பும் மலையக மக்கள் இவர் மீது கொண்டிருந்த மதிப்பும் இவரின் இறப்பு உலகிற்கு பறைசாற்றியது. வச்சிருக்காங்க அப்ப ஏன் இந்த 5 வருஷ காலமா துரிதப்பட்டு நடவடிக்கை விசாரணையை துரிதப்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க வைக்கல? அப்படின்னா இந்த நீங்க முழு ஆதரவை எடுத்துக்கிட்டு உங்களை கேள்வி கொடுத்தா தானே வச்சிருக்காரு சாமி, பெரும்பான்மையார் சாமி. புதிய முகங்களையும் அரசியலுக்காக அறிமுகப்படுத்தினார். பல தொழிற்சங்கவாதிகள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை தலைவர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என பலருக்கும் வாய்ப்புகளை வழங்கி இவரின் வழியில் அரசியலை இன்னமும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இவர்களுடைய பூதவுடல் கம்பளையிலிருந்து வேவண்ட நிலத்திற்கும், அங்கிருந்து சிஎல்எஃப் வளாகத்திற்கும்,
சிஎல் வளாகத்திலிருந்து இவனுடைய பூத உடல் இறுதி கிரியைகள் இடம்பெற்ற நோவுட் மைதானத்திற்கும் எடுத்து செல்லப்பட்ட போது வீதியின் இரு மரங்கிலும் கடுமையான ஊரடங்கு விதிமுறைகள் கோவிட் விதிமுறைகளையும் மீறி தன்னுடைய தலைவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஒன்று கூடி கண்ணீர் வடித்த அந்த மக்களுடைய அன்பு இவர் மீது அந்த மக்களுடைய மதிப்பு பறைசாற்றி. தலைவர் மறைந்தாலும் தலைவரின் எண்ணங்கள் ஒருபோதும் மறைவதில்லை. ஓராண்டு சென்றாலும் உங்கள் நினைவில் நாங்கள் உங்கள் ஆன்ம இணைப்பு ஆற்றிக்காக பிரார்த்திக்கின்றோம் ஐயா. ஸ்டார் ப்ரோமோ என்டர்டைன்மெண்ட்.